ஹாய் ஒருவன், டைல் செலக்ட் பண்ண எப்படின்ற செஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னொரு டாபிக் வந்து விட்ரிஃபைட் டைல், அதிலே பர்டிகுலராக எஸ்எஸ்டி சொல்யூபிள் சால்ட் டெக்னாலஜி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எங்கள்கிட்ட கஸ்டமர்லாம் வந்து கேட்குறாங்க, சார் எஸ்எஸ்டி டபுள் சார்ஜ் ஜிவிடி இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே விட்ரிஃபைட் டைல்ஸ் தாங்க. விட்ரிஃபைட் டைலில் நம்ம வந்து நாலு மேஜர் வெரைட்டி அப்படின்றத பார்க்கலாம். அது போக நிறைய சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி, பட் அதை வந்து விட்டலாம். மேஜர் வெரைட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி சொல்யூபிள் சால்ட் டெக்னாலஜி, அடுத்தது வந்து டபுள் சார்ஜ் டைல்ஸ்னு சொல்லுவோம், அடுத்தது வந்து ஃபுல் பாடி டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அடுத்தது வந்து ஜிவிடி கிளேஸ்ட் விட்ரிஃபைட் டைல்ஸ், அதிலே ஒரு வேரியேஷன் பார்த்திங்கன்னா பிஜிவிடின்னு சொல்லுவாங்க, பாலிஷ்டு கிளேஸ்ட் விட்ரிஃபைட் டைல்ஸ். இது நாலுமே விட்ரிஃபைட் டைல்ஸ் ஆகும். ஸோ இன்னையோட ஸ்பெசிஃபிக் டாபிக் வந்து எஸ்எஸ்டி சொல்யூபிள் சால்ட் டெக்னாலஜி. இதோட மார்க்கெட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சிங்கிள் சார்ஜ்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு இதுவே கிடையாது. டபுள் சார்ஜ் சொல்கிறதுனால எல்லோரும் சிங்கிள் சார்ஜ்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து டெக்னிக்கல் டேர்ம் வந்து எஸ்எஸ்டி. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மார்பனைட்னு சொல்லுவாங்க. மார்பனைட்ன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்டுங்க, பட் விட்ரிஃபைட்டில் வந்து எல்லாமே நீங்கள் வந்து ஜென்ரலாக மார்க்கெட்டில் இருந்து மார்பனைட்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவிலலாம். ஸோ நீங்கள் அதை பற்றி பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இது என்ன அப்படின்னு, விட்ரிஃபைட்டில் சொல்யூபிள் சால்ட் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதாங்க மொதல் வந்து விட்ரிஃபைட்டில். இது எல்லாமே வந்து இந்த நேச்சுரல் கிளே, அந்த கிளே இருக்குல்ல நம்ம களிமண்ணோட கலர், அதே கலரில் மேலாக பிரிண்ட் மட்டும் வெவ்வேறு பிரிண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து சொல்யூபிள் சால்ட் டெக்னாலஜி. மேலே அந்த உப்பு போட்டு வந்து பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வந்து சேம் கலராக தான் இருக்கும். இந்த பேஜ்லே இந்த பழுப்புன்னு சொல்கிற கலரில் தான் எல்லா டைலுமே இருக்கும். ஓகே. ஸோ பட் ஆனால் நீங்கள் வந்து இருக்கிறதுலே காஸ்ட் எஃபெக்டிவ், அதாவது லீஸ்ட் காஸ்ட் நல்ல ஸ்ட்ரென்த் உள்ள டைல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதாங்க. ஸோ எனி கமர்ஷியல் அப்ளிகேஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களை கேட்டால் இதை வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விட்ரிஃபைட் டைல்லையே இருக்கிறதுலே நீங்கள் ஸ்ட்ராங் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைல் தான் வந்து ஜென்ரல். நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் சைடு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே யூனிஃபார்ம் பாடி, மேலே இருக்க பிரிண்ட் மட்டும்தான் இதாகும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ஸ், ஸ்டெயின் ப்ரூஃப் எல்லா இதுவும் வந்து விட்ரிஃபைட் டைலில் இதில் வந்து இருக்கும். பட் இதோட பெரிய ப்ராப்ளம் என்ன, ஒரே கலர் எல்லாமே வேஜ் கலரில் தான் இருக்கும். இதில் இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆட் பண்ணுறாங்க, ரைட். இந்த மேலே பண்ணதுக்கப்புறம் யூஸ்வலாக அந்த பாலிஷில் மேலே வந்து நானோ கோட்டிங் அப்படின்றது ஒன்று கொடுக்குறாங்க. நானோ கோட்டிங்னா என்னென்னா, விட்ரிஃபைடைல் பண்ணதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ஓட்டைகள் இருக்கலாம், ஸ்டெயின் பிடிக்கலாம். பட் இந்த நானோ கோட்டிங் பண்ணிட்டாங்கன்னா மேலே அந்த ஸ்டெயின் வந்து இன்னும் ஸ்டெயின் அப்சர்வேஷன் அந்த ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னும் பெட்டராயிரும், அதாவது அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிரும். அதனால் வந்து நீங்கள் ஸ்டெயின் வந்து இன்னும் வந்து கம்மியாக போயிடும். ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் நானோ கோட்டிங் பண்ண டைலையே போடுங்க அவசியமாக, கரெக்ட். ஸோ இப்போ காஸ்ட் எஃபெக்டிவ் டைல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அந்த எஸ்எஸ்டி டைல் தான். ஸோ இப்போ இதுலேயே வந்து எனக்கு வெவ்வேறு கலர் வேணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் டபுள் சார்ஜ் ஜிவிடி இதெல்லாம் வருது. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த செஷன்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.